வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம் கே விஷன் தமிழ் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஹிந்தியில் ரிலீஸான ஃபோர்டீன் பீர் அப்படின்ற படத்தை பற்றி தான் இந்த படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கில் இருக்குது அதோட பேர் வந்து டபுள் கல்யாணம் இந்த படம் ஜி ஃபைவில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கண்ணா விக்ராந்த் மெஸ்ஸி கிருத்திக் கர்பந்தா இவங்க ரெண்டு பேரும் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க தேவன் ஷூ சிங் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஓகே இந்த படத்தோட கதை என்னன்னு இப்போ பார்க்கலாம் இந்த கதையோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே காலேஜ் டேஸ்லேருந்தே லவ் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ ஒன்றாவே ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்டிங்கில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சின்ன சின்ன ட்ராமாலையெல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி போயிட்டு இவங்களோட லவ் லைஃப்பில் அடுத்த கட்டமான கல்யாணத்துக்கு கொண்டு போக நினைக்கிறாங்க பட் இவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸுமே கேஸ்ட்டு ஃபேமிலி கௌரவம்னு இதெல்லாம் பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஸோ ஹீரோ அண்டு ஹீரோயின் ரெண்டு பேருக்கும் ஒரு ஐடியா வருது அது வந்து என்னென்னா போலியான அப்பா அம்மா கேரக்டரை ரெண்டு பேரை ரெடி பண்ணி ஹீரோவோட வீட்டில் ஹீரோயினோட அப்பா அம்மான்னு ட்ராமா பண்ணி சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க அதே போல் ஹீரோயினோட வீட்டில் ஹீரோவோட அப்பா அம்மான்னு ட்ராமா பண்ணி இன்னொரு டைம் சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க ஆக மொத்தம் ரெண்டு கல்யாணம் பண்றாங்க முதல் கல்யாணம் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாம சுமூகமா முடிஞ்சிருது ரெண்டாவது கல்யாணத்தை ஏற்படக்கூடிய சில பல குழப்பங்கள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சொல்லி இருக்கிற படம் தான் இந்த டபுள் கல்யாணம் ஒரு ரொமான்டிக் காமெடி படத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாமே இந்த படத்துல இருக்கு அண்ட் இந்த படத்தை பார்க்கும்போது ஓ இப்படியெல்லாம் கூட ஐடியா பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தோணும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்க ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அது போக இவங்களோட அம்மா அப்பாவா டிராமா பண்ற ரெண்டு பேர் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்துல தனியா தெரியும் அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்ல இருக்கு அண்ட் தமிழ் டப்பிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு படத்தோட டியூரேஷன் வந்து ரொம்பவே கம்மி தான் ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கம்தான் ஓடும் ஸோ அதனால இந்த படத்துல லேக் எல்லாம் இல்லையான்னு கேட்டா லேக் இருக்கு பட் இருந்தாலுமே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்க கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் படமா இருக்கும் ஒரு சில இடங்கள்ல மட்டுமே போர் அடிக்கும் மற்றபடி இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் காமெடியாகவே கொண்டு போயிருக்காங்க ஸோ இந்த விமர்சனம் பார்த்துட்டு இருக்க உங்களில் யாராச்சும் இந்த படத்தை தமிழ் டப்பிங்லே பார்த்துருந்திங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இந்த விமர்சனம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ